எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவருக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை எப்பொழுது ரொம்ப செழிப்பாக இருக்கும், உங்களோட வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது நன்மைகள் உங்களோட வாழ்க்கை துணையால் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க, தனுசு ராசி. தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூலம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூராடம் நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திராடம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாக புதன் பகவான் வருவார். இந்த ஏழாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் பகவானுக்கு இரட்டை ஆதிபத்தியம் இருக்குங்க. அது ஏழாம் அதிபதியாகவும் வருவார், பத்தாம் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவார். நீங்கள் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட இல்லற வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பாவகம் வலுப்பெறும்போது இன்னொரு பாவகம் பலம் இழக்கும், அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் பலம் இழந்து இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஜாப்பில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து வருமானம் குறைவாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த வேலையில் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அல்லது நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வெல் செட்டில் ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து தனுஷோடைய தலை விதி, அதை மாற்ற முடியாது. மேலும் உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது உங்களோட வாழ்க்கை துணையால் வசதி வாய்ப்புகள் ஏற்படும், இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது தனுசை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை, அது எப்போ வெளியே தெரியாமல் இருக்கும், எப்போ இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த பிரச்சனை இல்லாமல் நான் எப்போ நல்லா இருப்பேன் கேட்கும்போது இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சில கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவான், அடுத்து புதன், அடுத்து சுக்கரன், இவங்க மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இந்த மூன்று கிரகங்கள் நல்லா இருந்துட்டாவே உங்களோட வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. ஏன்னா சனி உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக, குடும்பாதிபதியாக வருவார். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். ரெண்டாம் இடம் அந்த இல்லற வாழ்க்கையை குறிக்கின்ற இடம், குடும்ப வாழ்க்கையை குறிக்கின்ற இடம், அந்த மூன்றாம் இடம் இருந்த காமத்தை குறிக்கின்ற இடம். ஸோ அந்த இரண்டு மூன்று இரண்டுமே முக்கியமான விஷயம், முக்கியமான இடம். அடுத்து ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை குறிக்கின்ற இடம், பதினோராம் இடம் திருமண வாழ்க்கையில் காமமும் காதலும் கலந்த இடம். ஸோ இந்த பாவகத்தினுடைய அதிபதிகளும் சொல்லப்படக்கூடிய சனி, புதன், சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களும் நல்லா அமைஞ்சவங்க கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையிலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரிங்க ரொம்ப ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க கண்டிப்பாக நல்லாவே வருவாங்க ரெண்டுத்துலேயும். அப்போ எப்போ நல்லா வருவாங்கன்னா அந்த தசாபுக்தியும் உங்களோட வாழ்க்கையில் வரணும். உதாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசையோ அல்லது புதன் தசையோ அல்லது சுக்கர தசையோ நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த சனி, சுக்கரன், புதன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களோட ஜாதகத்தில் பலம் இழக்காமல் இருக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் பலமாக இருக்கணும். அல்லது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகள்லேயே அமர்ந்திருந்தாலும் சிறப்பு தான். மேலும் இந்த அமர்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக குரு அல்லது சுக்கரனுடைய தொடர்போ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய தொடர்போ இவங்க பெற்றிருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் பாபர்களுடன் சேர்ந்திருக்கக்கூடாது இந்த கிரகங்கள், குறிப்பாக இவங்க வந்து சுபர்களோட தொடர்பு பெற்றிருக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இவங்களுக்கு. மாறாக இவங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடையோ அல்லது சூரியனுடையோ அல்லது ராகுகேதுகளோட சம்பந்தம் பெறும்போது அப்போ வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்கசப்பு, தாமத திருமணம்,
தாமத புத்திர பாக்கியம் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பாங்க அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க 6, 8, 12 மறையாமல் இருக்கிறதும் சிறப்பு. பொதுவாக தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் புதன் பகவான். அவர் 7ஆம் இடத்துலேயே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் 7ஆம் இடத்துல உட்காரலாம் திருமண வாழ்க்கையை அவர் கொடுக்கவும் மாட்டார். ஸோ அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்தாலும் குருவோடையோ சுக்கனுடையோ சேர்ந்துருக்கணும் அந்த இடத்துல. அப்போ தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு குறை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ திருமணம் நடந்துச்சுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக சனி புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்காது. இவங்களுடைய தசா அல்லது புக்தி நடக்கும்போது, வேறு ஏதாவது கிரகங்களுடைய தசா நடந்து இவங்க புக்தி நடக்கும்போது திருமணம் நடந்திருக்கும். குறிப்பாக குடும்பாதிபதினு சொல்லப்படுற சனி அல்லது சுக்கிரன் அல்லது 7ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய இந்த புதனுடைய தசாபுக்தி காலத்தில் உங்களுக்கு திருமணமானது நடந்து முடிஞ்சு இருக்கும். பெரும்பாலும் அதாவது 100க்கு 90% தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்கள் ஒத்து வரும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய வசதி வாய்ப்புகள் எப்போ கிடைக்கணும், கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் வரும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சொத்து சேர்க்கையானது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இந்த கிரகங்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும், நல்ல ஒரு தொடர்பை பெற்றிருக்கணும், அதற்கான தசாபுக்திகள் கண்டிப்பாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க தான் வந்து கொடுத்து வச்சுவங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிட்டாவே அவனோட வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சுட்டான். அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க அல்லது ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கீங்க கூட, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிட்டாவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அப்போ வந்து வாழ்க்கை துணை அமைகிறது இடம் கொடுத்த வரம் தான். ஸோ இவங்க அதாவது இந்த 2ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டாவே கண்டிப்பாக அவங்க கொடுத்து வச்சவங்க தான் வாழ்க்கையில். இவங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க, இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க, என்றைக்குமே குறை இருக்காது. ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் நிறை குறைகள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும். உதாரணத்துக்கு புதன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் போது இல்லற வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கை ஓடும், பிரச்சனை வெளியே தெரியாது, வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவோடு இருந்திருப்பாங்க. சனியும் புதனும் கெட்டு போயிட்டாங்க, சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்காருன்னா அப்போ வந்து சண்டை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் அதிகமாகும். இதுதான் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவை ஏற்படுத்தி 2வது திருமணத்துக்கு வழிவகுக்கும். இப்போ வந்து பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதியாக வருவார், 11ஆம் இடம் 2வது திருமணத்தை குறிக்கின்ற இடம். அப்போது இந்த இடத்துல சனியும் வலுவாக இருக்கணும், புதனும் வலுவாக இருக்கணும், அதற்கடுத்து சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே பலம் இழந்து சுக்கிரன் மட்டும் பலமாக இருக்கும்போது அதுதான் 2வது திருமணத்துக்கு உங்க கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே சுக்கிரன் அப்படின்றவர் களத்திர காரகன், அதே மாதிரி களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பகவானாக வருவார், குடும்பாதிபதியாக சனி பகவான் தனுசை பொறுத்த வரைக்கும் வருவார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து ஏதாவது 2 கிரகம் நல்லா இருந்தாவே போதும், உங்களோட வாழ்க்கை நல்லாவே போயிடுங்க. 3மே வந்து வலுவிழந்துச்சுன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சரி, என்னோடய ஜாதகத்தில் 3 கிரகங்களுமே பலம் இழந்திருக்கு சார், ராகு கேதுக்கள் தோஷத்தோட அல்லது ராகு கேது தொடர்பு பெற்று இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் தொடர்புடைய சிவ வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளணும். குறிப்பாக சொல்லப்போனால் மாதத்தில் 2 நாள் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வில்வ இலையை பறிச்சுட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து நீங்கள் பூஜைக்கே கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்களால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும் இவங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருட்தேவையோ அல்லது ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 இடங்களும் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, அதில் அந்த இடத்துல பாப கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்க இவனோட வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து போராடி தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் தரணும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஒரு வாட்டி இவங்க திருப்பதியும் போயிட்டு வரலாம் அல்லது திருநள்ளாறுக்கும் போயிட்டு வரலாம். ரெண்டுமே சிறப்பான விஷயந்தான். ஏன்னா சனியும் வலுப்படுத்தலாம், புதனையும் வலுப்படுத்தலாம். இது ரெண்டும் பண்ணும்போது வாழ்க்கையை வந்து சிறப்பாகவே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில். ஏன்னா எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இறைவனே கதி அப்படின்னு போய் நிற்கும் போது கண்டிப்பாக அந்த தோஷமானது நிவர்த்தி அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தாராளமாக நீங்கள் வீடியோ டிஸ்லைக் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க, பிடிக்கலனாலும் சரிங்க, அதை பற்றின கருத்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு நான் வீடியோ வந்து எந்த மாதிரி போடலாம்,
என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.